நம்முடைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஷியாமலா நவராத்திரியின் மூணாம் நாள் வழிபாடு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஷியாமலா நவராத்திரினா என்ன அப்படிங்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்ற யூடியூப், இதில் ஒருவேளை இன்றைக்கி தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னா அதுக்காக சொல்கிறேன், ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்பில் போய் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே நமக்கு வந்துடும். இந்த புதுயுகம் டிவிலேயே பார்த்தீங்கன்னா மேலேயே ஃபஸ்ட்டு இதில் வந்து நின்றும். அப்போ அதில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம ஷியாமலா நவராத்திரியை வழிபடணும், இந்த ஷியாமலா தேவி என்கிற ராஜ மாதங்கியை வழிபடுவதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன பலன் கிடைக்கும், இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கோம். இந்த முதல் நாள் வழிபாடும் இரண்டாம் நாள் வழிபாடும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மூன்றாம் நாள் வழிபாடு என்ன, அது இந்த ஒன்றாம் நாள் வழிபாடு ரெண்டாம் நாள் வழிபாடுங்கிறது இந்த நாளைக்கு முதல் நாள் வீடியோ போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம், நேற்று வீடியோ போய் பாருங்கள். ஒரே இதில் நம்ம ரெண்டு நாள் உள்ள வழிபாடும் எளிமையான முறையில் சொல்லியிருக்கோம், அதையும் பார்த்துட்டு இந்த மூன்றாம் நாள் வழிபாடையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்போ நீங்கள் கேட்கலாம், இல்லைங்க நான் மிஸ் பண்ணிட்டேன், இன்றைக்கி தாங்க பார்க்குறேன், இன்னையிலேருந்து தொடங்கலாமா? தாராளமாக தொடங்குங்க, சரிங்களா? அப்போ அதை பற்றி எந்த தப்புமே கிடையாது. இது வந்து ஆத்ம வழிபாடு. இந்த ராஜ மாதங்கி என்கிற ஷியாமலா தேவியை நீங்கள் வழிபட 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 உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் படிப்படியாக தீரும். அப்போ ஒருவேளை ராஜ மாதங்கினா யாருன்னே எனக்கு தெரியாதே அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான திருவுருவப்படம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப்பில், எப்படி நான் நிறைய அஸ்வத்த நாராயண சுவாமியாக இருக்கலாம், நவதுர்கையாக இருக்கலாம், நிறைய இதெல்லாம் ஐஸ்வர்யேஸ்வர் படங்கள்லாம் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி தேவைப்படுறவங்களாக இருந்தால் ராஜமாதங்கியோட திருவுருவப்படத்தை நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். எங்களோட வாட்ஸ்அப் என்னன்னா 8110933000, பின்னாடி இருக்கக்கூடிய இரண்டாவது நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கால் பண்ணாதீங்க, நீங்கள் கேட்டிங்கனாலே உடனே இமீடியட்டாக அனுப்பிடுவாங்க வித்தின் அ டே, சரிங்களா? இன்றைக்கி அனுப்புறீங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அதை நீங்கள் ஹெச்டி இமேஜாக தான் அனுப்புவோம், அனுப்புகிறத நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் பர்மனெண்ட்டாக வச்சுக்கோங்க. ராஜ மாதங்கியோட வழிபாடுகள் செய்ய செய்ய கர்மதோஷங்கள் போகும் அன்பர்களே, வீரம் பிறக்கும், ஞானம் கிடைக்கும், இது மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அப்போ அந்த மூணாம் நாள் வழிபாடு என்ன, ராஜ மாதங்கியாக மனதார நினைத்து இதை மீனாட்சி அம்மன் ஸ்வரூபமாகவும் நீங்கள் உங்கள் வீட்டில் திருவுருவப்படம் வச்சுருந்தீங்கன்னா மீனாட்சி அம்மனையும் கூட வச்சுக்கலாம். சரஸ்வதி தேவி வச்சுருக்கீங்க, வீட்டில் திருவுருவப்படம் வச்சுருக்கீங்கன்னா சரஸ்வதி தேவியையும் கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த மூணாம் நாள் வழிபாடு என்ன பண்ணணும்னா, கன்னி பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம். என்ன கன்னி பூஜை செய்யணும் அப்படின்னா, இதில் நான் அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்கள் வீட்டில் இருக்க கன்னி குழந்தைங்களே உட்காந்து செய்கிறது ஒரு இது நல்லதாக இருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஏதோ தெரியாத குழந்தைகள், அதுவும் வந்து நீங்கள் ஒரு வலியவர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், எளியவர்கள் வீட்டு பிள்ளைகளை, ஏதாவது ஒரு பெண் குழந்தைகளை, 4 வயசுலேருந்து 8 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூப்பிட்டு இதுக்கெல்லாம் நலுங்கு மாவு மாதிரிலாம் வைப்பாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? அந்த தை மாதத்தில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த கன்னி பூஜை பண்ணக்கூடிய குடும்பங்களுக்கு தெரியும், தெரியாத அன்பர்களுக்காக சொல்கிறேன், அந்த குழந்தைய கூட்டின்னு வர்றது, அந்த குழந்தைய கூட்டின்னு வந்து அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும், 4 வயசுலேருந்து 8 வயசுக்குள்ள குழந்தைக்கு என்ன பிடிக்கும், வளையல் பிடிக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கண்ணாடி பிடிக்கும், சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் பிடிக்கும் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி என்ன பண்ணலான்னா, குறிப்பாங்க இந்த நாள்லலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், கொலுசு. ஏன்னா லலிதா திரிபுர சுந்தரிக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா கொலுசு, சரிங்களா? அப்போ அந்த குழந்தை சுரூபமாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த இதை எடுத்துன்னு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். நல்ல வசதியாக இருக்கிறவங்களாம் வெள்ளி கொலுசு வாங்கி கொடுங்க, இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்களேன், இது மாதிரி விஷயங்களை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்கறது, அதுக்கு அந்த குழந்தைக்கு நலுங்கு வைக்கிறது, அதே மாதிரி அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்துறது, இன்னும் பக்தியோடு இருக்கக்கூடியது. இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய கூட்டின்னு வந்து நாங்கள் குடும்பமே எல்லாருமே நமஸ்காரம் பண்ணுவோம். அது எத்தனை பேர் எங்களால் முடியுதோ, அந்த இறைவன் கொடுத்துருக்காரோ அத்தனை குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம பண்ணுவோம். இது எதுக்காக பண்ணுறதுனா, இது பண்ணக்கூடிய குழந்தைகளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதில் நீங்கள் ஒன்று நினைக்கலாம், இது ஏதாவது தோஷம் வந்துருமாங்க, எங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரவே வராது. ஏன்னா அந்த நேரத்தில் என்ன ஆகிடும்னா, ராஜ மாதங்கி தெய்வமே அந்த குழந்தை ஸ்வரூபமாக வந்து அந்த குழந்தைக்கு வந்து அருள் பாலிக்கிறாளுங்கிறது தான் உண்மை. இதனால் இது பரிகாரமோ இதெல்லாம் கிடையாது, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, என் வீட்டு குழந்தையும் சில பேர் வீட்டுக்கு நான் அனுப்புகிறதும் உண்டு, எங்கள் வீட்டு செல்ல பிள்ளையும் என் பெண் குழந்தையும் நான் அனுப்புகிறதும் உண்டு. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த குழந்தை எந்த குழந்தை வந்து அங்கே ஒரு அந்த வீட்டுக்கு பூஜைக்காக போய் அந்த அம்பாள் ஸ்வரூபமாக நினச்சி போகிறாங்களோ, அவங்களோட அந்த குட்டி குழந்தையோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஜோதிட ரீதியாகவோ ஜாதக ரீதியாகவோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த ராஜமாதங்கி தேவியோட துணையினால், அதாவது ஷியாமலா தேவி என்கிற ராஜமாதங்கியோட துணையினால்
அந்த குழந்தைக்கும் நல்லது நடக்குதுங்கிறதும் உண்மை. அதே மாதிரி யார் வந்து அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்தி அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்து அனுப்பி கொடுக்குறாங்களோ அந்த குடும்பத்தையும் இந்த ராஜமாதங்கி தேவி வந்து வாழ வைக்கிறாள். ஷாமலா தேவி என்கிற ராஜமாதங்கி தேவி வந்து வாழ வைக்கிறாளுங்கிறது தான் சத்தியமான உண்மை. அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம், உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ இதை தான் வைக்கணும். சில பேர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, தங்கத்தை தான் கொடுக்கணும், வைரத்தை தான், அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்கள் வசதிக்கு கண்ணாடி வளையல் தான் வாங்கி தர முடிஞ்சுன்னா வாங்கி கொடுங்க. உங்களால் இந்த பாவாடை சட்டை தான் வாங்கி கொடுக்க முடியுது அப்படின்னா பண்ணி கொடுங்க. ஆனால் உறுதியாக சொல்கிறேன், திண்ணமாக வச்சுக்கோங்க மனசில், இந்த ஷாமலா நவராத்திரியை பக்தியோட பக்தி சிரத்தையோட 9 நாள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க, அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும். அந்த ஷாமலா தேவியோட கருணையினால், ராஜமாதங்கியோட கருணையினால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. அடுத்த வருஷம் நீங்கள் ஷாமலா நவராத்திரி கொண்டாடுறதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்கன்றது தான் உண்மை. அப்போ அந்த 3வது நாள் வழிபாடுங்கிறது இந்த வழிபாடாக நீங்கள் செஞ்சுக்கோங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் இந்த 9 நாள் பண்ணக்கூடிய நாள்லேயும் ஃபஸ்ட்டு நாளே என்ன பண்ணுங்கள், சங்கல்பம் பண்ணி ஒரு 50 குழந்தைங்களுக்கோ 100 குழந்தைங்களுக்கோ இல்லை 5 குழந்தைங்களுக்கோ 1 குழந்தைக்கோ ஏதாவது ஒரு விஷயங்கள் மங்கள பொருள்கள் வாங்கி வச்சு அந்த 9 நாள்கள் பூஜைகள் பண்ணி அந்த குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார சுவாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் அதை வச்சுட்டு 9 நாள் கழித்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் யார் வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையிலையும் செல்வ வளம் கிடைக்கும். நீங்கள் அன்போடு அவங்க நல்லா இருக்கணும், லோகா சமஸ்தா சுகினோபவந்தோன்னு யாம் பெற்ற இன்பம் பெருகை வயகம் நினச்சி நீங்கள் சுவாமியை ராஜமாதங்கியை நினச்சி வழிபடுறதுனால உங்கள் குடும்பமும் சீரும் சிறப்புமாக செழிப்பமாக இருக்குங்கிறதான் உண்மை. ஒரு நாள் அதாவது அந்த 1வது நாள்லேருந்து 9வது நாள் வரைக்கும் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது, 100 பேருக்கு அன்னதானம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், ஆனால் ஒருத்தருக்காவது எளியவர்களுக்கு உணவு கொடுக்கறத அந்த ஈவினிங் டயத்தில் நீங்கள் கொடுத்துட்டே வர்ற அந்த 9 நாள் கொடுக்கும் பொழுது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் டைப் பண்ணிங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பதிவேற்றம் செஞ்சுட்டே வந்துட்டுருக்கோம். நண்பர்களே, 4வது நாள் வழிபாடு அதாவது ஷாமலா நவராத்திரியின் 4வது நாள் வழிபாடோட எளிமையான முறை வழிபாடுகளை பற்றி நாளை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.